ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைக்கா என்சைக்ளோபீடியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ட்ரையாங்குலர் கியூப் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்குலர் கியூப் சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது வந்து 3x3 கியூபோடு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம சில மூவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கத்தை நம்ம வந்து ஐ மீன் ரைட் சைடு, இது வந்து ரைட் அப், ரைட் டவுன், லெஃப்ட் அப், லெஃப்ட் டவுன். அப்புறம் இந்த டாப் சைடு இருக்குல்ல, அது வந்து இப்படி ரைட் நோக்கி பண்ணும்போது டாப் ரைட், டாப் லெஃப்ட். ஸோ இதான் அந்த மூவ்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வாங்க, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அதை நல்லா ஷஃபிள் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சேர்க்குறதுக்கு நான் வந்து எப்பவுமே ப்ளூ சைடு தான் ஃபஸ்ட் சேர்ப்பேன். ஸோ ப்ளூ சைடு எங்கே இருக்குன்னு மேலே பார்க்கலாம். ஸோ இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த மூணு கார்னர்ஸ் இருக்கும். இந்த இது பேர் கார்னர்ஸ், இந்த இதெல்லாம் வந்து சென்டர், அண்ட் இது மூணு எட்ஜ். ஸோ இதுதான் கார்னர் பீஸ், இதெல்லாம் சென்டர் பீஸ், அண்ட் இதெல்லாம் எட்ஜ் பீஸ். ஃபஸ்ட்டு நம்ம கார்னர் பீஸ் சேர்ப்போம், அதுக்கப்புறம் சென்டர் பீஸ் சேர்ப்போம், அப்புறம் நம்ம வந்து எட்ஜ் பீஸ் சேர்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கார்னர் பீஸுக்கு மூணு கார்னர்லையுமே முதல்ல ப்ளூ இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த இதில் இருக்குது. ஸோ அந்த ப்ளூ எல்லாத்தையுமே நம்ம அந்த இது சர்ஃபேஸில் நம்ம வந்து ஃபேஸ் ஆகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கார்னர் பீஸ் சேர்த்துட்டோம், இப்போ சென்டர் பீஸ் சேர்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சென்டர் பீஸ் சேர்க்குறது. அந்த ரைட் சைடு இருக்குல்ல, அந்த இது வந்து நம்ம இப்படி நல்லா திருக்கிக்கிட்டே இருந்தோம், எந்த பக்கம் சென்டர் பீஸ் கனெக்ட் ஆகுதோ அந்த பக்கம் வச்சுருங்க, அவ்வளோதான். வச்சதுக்கப்புறம் நம்ம கார்னர் பீஸை திருப்பி நம்ம அதோடைய சென்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் வந்துச்சு, திருப்பி கனெக்ட் பண்ணிட்டேன். டாப்பில் எனக்கு ஆல்ரெடி ஜாயின் ஆகி தான் இருக்குது. அப்படி ஜாயின் ஆகாமல் இருந்தால் அதையும் நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எட்ஜ் பீஸ் சேர்க்கலாம். இது சேர்க்கறதுக்கு அந்த ப்ளூ கலர் சர்ஃபேஸை இப்படி நம்ம வந்து டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதில் என்ன கலர் வேணும் அப்படின்னா அப்படி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி இந்த சர்ஃபேஸ் என்ன கலர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இது இருக்குல்ல, இது வந்து என்ன கலர் இருக்கோ அதான் இந்த சர்ஃபேஸோட கலர். இந்த இது ஸோ இது வந்து ரெட்டு. ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து ரெட்டு. ஸோ இங்கே ரெட்டு வேணும், இங்கே வந்து ப்ளூ வேணும். ரெட் அண்ட் ப்ளூ பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணால் இங்கே இருக்குது. இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு வரணும். அதுக்கு இதை நம்ம இப்படி ஸ்கோர் பண்ணோம்னா இங்கே இருக்குது ரெட் அண்ட் ப்ளூ. இதை இங்கே கொண்டு வரதுக்கு ப்ளூ வந்து நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது, அதனால் நம்ம இப்படி திருப்பிட்டோம்னா ப்ளூ இந்த பக்கம் போயிடுது. ஸோ ப்ளூ ரைட் சைடில் பார்த்துருக்கனால லெஃப்ட் சைட் பீஸை ஒருக்க வந்து நம்ம மேலே தூக்கிட்டு இதை நம்ம திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம டவுன்வர்ட்ஸ் பண்ணிட்டோம்னா கீழே வந்துட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொன்று பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ளூ அண்ட் எல்லோ. ப்ளூ அண்ட் எல்லோ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸ் இங்கே கொண்டு வரணும். ஆல்ரெடி அது அந்த பக்கம் ஃபேஸ் ஆகிருக்கனால இந்த பக்கத்தை தூக்கிட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் சேர்த்துட்டோம், இது செகண்ட் லேயர், அண்ட் இது வந்து டாப் லேயர். ஃபஸ்ட் லேயர் சேர்த்து வச்சு இப்போ செகண்ட் லேயர் எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் லேயர் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாகவே எல்லாத்துக்கும் வந்து ஜாயின் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லேயரில் இந்த பார்ட் மட்டும் சேர்ப்போம். ஸோ இப்போ க்ரீன் க்ரீன் அந்த மாதிரி ஜாயின் ஆகிட்டு இப்போ இந்த இது சேர்க்குறதுக்கு அதே மாதிரி இதையும் ரோல் பண்ணிட்டோம்னா அந்ததோடு சேர்ந்துடும். இப்போ இந்த ரெண்டு இதில் ஒன்று இதில் ஒன்று சேராமல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்துடலாம். ரைட் டவுன், லெஃப்ட் டவுன், ரைட் அப், லெஃப்ட் அப், டாப் ரைட், லெஃப்ட் அப், டாப் லெஃப்ட், லெஃப்ட் டவுன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும். பண்ணால் இப்போ இந்த சேஞ்சும் இல்லை, நம்ம திருப்பி திருப்பி பண்ணால் இது என்ன சேஞ்ச் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஸோ நான் திருப்பி திருப்பி பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ கண்டினியூஸாக பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இங்கே ரெண்டு க்ரீன், இங்கே ரெட்டு, இங்கே எல்லோ. ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பீஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் அதோடைய சர்ஃபேஸ் தான் தப்பாக இருக்குது. ஸோ இந்த இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம பண்ணோம்னா கரெக்டாக ஜாயின் ஆயிரும். இது என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். ஸோ ரைட் அப், டாப் ரைட், ரைட் டவுன், டாப் ரைட், ரைட் அப், டாப் ரைட், அண்ட் ரைட் டவுன். ஸோ அவ்வளோதான் நம்ம ட்ரையாங்குலர் கியூபை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து நான் அடுத்த வீடியோவில் எப்படி இந்த 3x3 கியூப் சேர்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.